அறிவார்ந்த தமிழர்களே, அன்பான வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேராற்றலை வணங்கி இந்த இலக்கிய காலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாது என்று சொல்வார்கள். எல்லோரும் மதிக்கும்படி நாம் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு ஏளனமாக பேசும்படி நாம் வாழக்கூடாது. அதுபோல கொடுத்து வாழ வேண்டும், பிறர் கொடுக்க வாழ்ந்திடாது. நாம் கொடுத்து தான் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் கொடுக்க நாம் வாங்கி கொண்டு வாழ்வது வாழ்வாக அமையாது. கொடுத்தவர் கெட்டதில்லை, கொடுக்காதவர் வாழ்ந்ததில்லை என்று சொல்வார்கள். காசினில் ஆசை வைத்தார், காசினியில் காய்வது ஒப்பார். காசினி என்று சொன்னால் உலகம். இந்த உலகத்தில் மற்றவர்கள் வருத்தப்படும்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது காரணம் என்ன? காசினியில் ஆசை வைப்பது தான். அப்படி இல்லாமல் ஆசை வைக்காமல் வாழ்ந்தால் நாமும் பிறரால் புகழப்படுவோம். காசில் ஆசை வைப்பார், மாசின்றி வாழ்வாரே. காசில் ஆசை வையாமல் இருந்தால் உலகத்தில் மாசின்றி குற்றமே இல்லாமல் வாழ முடியும் அல்லவா? அதிக ஆசைப்படுவதனால் தானே எல்லா குற்றமும் நிகழ்கிறது. பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தான் கடத்தல் தொழிலெல்லாம் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் இருக்கின்ற பணத்தை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கலாமே. அப்படி இல்லாமல் மேலும் மேலும் ஆசை வரும்பொழுது தான் அவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்படி இல்லாமல் போதும் என்ற மனம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். பணம் மனிதர்கள் உருவாக்கியது. அதனை தேடி மனிதர்கள் தம்முடைய வாழ்வை இழந்து விடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மடுத்த பாவானர் தக்கோர் மறையவர் இறப்போர்க்கெல்லாம் கொடுதுயர் வறுமையுற்றார் கொடாது வாழ்ந்தவர் யார்? எப்படியெல்லாம் இழிவுடன் வாழ்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுத்தவர்கள் தான் சிறப்புடையவர்கள். கொடாது வாழ்ந்தவர் யார்? இப்படி நம்முடைய நாடே பண்பாட்டில் சிறந்த நாடு. எல்லோருக்கும் கொடுத்து வாழ்ந்துதான் நம்முடைய பண்பாடு. அதைத்தான் இந்த விவேக சிந்தாமணி பாடல் அழகாக எடுத்து காட்டுகிறது. மண்மேல் எடுத்தது நாடுண்ட நீரும், மண்மேல் எடுத்து நாடுண்ட நீரும் எடாத காட்டகத்து நீரும். நாம் நாளுக்கு நாள் நீரை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் கிணற்றிலிருந்து, அதனால் அந்த நீருடைய தன்மை குறைந்து விட போகிறதா? அல்ல, காட்டில் உள்ள நீர் இருக்கிறதா யாருமே பயன்படுத்தவில்லை. என்ன ஆகும்? அடுத்த கோடையிலே வற்றி அல்லதில் பெருகும் தானே. அடுத்த கோடையில் அங்கே இருக்கக்கூடிய நீரும் வற்றிவிடும், இங்கே நம் வீட்டில் இருக்கக்கூடிய நீரும் வற்றிவிடும். இது இயல்பான ஒரு செய்தி தான். அதனால் இருக்கும் வரை மற்றவர்கள் கொடுத்து வாழ்வதில் தான் நம்முடைய பெருமை இருக்கிறது. அதைத்தான் எடாத காட்டகத்து நீரும் அடுத்த கோடையிலே வற்றி அல்லதில் பெருகும் தானே. இதுதான் இயற்கையான ஒரு செய்தி என்பதை இந்த பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? நாம் இருக்கும் வரை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். ஒரு சர்க்கரை ஆலை வைத்திருப்பார், மிகப்பெரிய பணக்காரர் இருப்பார், பல சர்க்கரை ஆலை வைத்திருப்பார், ஆனால் அவர் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் சொல்லிவிடுவார். சொல்லிவிட்ட பிறகு அவருக்கு அந்த இனிப்பு சர்க்கரை நோய் வந்து விடுகிறது என்று சொன்னால் மருத்துவர் சொல்வார் அல்லவா? ஆனால் அவர் வீட்டு வேலைக்காரர் நன்றாக சாப்பிடுவார். இவர் அவரை பார்த்து சந்தோஷம் அடைவார். அவ்வளவுதான், அவரால் முடிந்தது அதுதான். ஆனால் அவருக்கு அந்த வேலைக்காரருக்கு ஒரு கரும்பு கூட வாங்க முடியாது, அந்த நிலையில் இருப்பார். ஆனால் அவர் மகிழ்ச்சியாக சாப்பிடுவார். இதெல்லாம் அது விதிதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இருக்கும் வரை மற்ற கொடுத்து வாழலாம். வாழ்ந்தால் நாம் வாழ்வு சிறப்பாக அமையும். மற்றவர்களையும் அவ்வாறு வாழ வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம்.